பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெல்கம் டு சர்வன்ஸ் ஃபார் ஜீசஸ். இந்த நாளில் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்களா? மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறீங்களா? அதிகப்படியான பாவம் செஞ்சிட்டோமே, இதுலேருந்து வெளியே வருவது எப்படின்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த செய்தியை கேளுங்க, நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விடுதலை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் நான் பரிபூர்ணமாக நம்புகிறேங்க. கர்த்தர் இதில் ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்து, ரொம்ப முக்கியமான விளக்கத்தை கொடுத்து, நீங்கள் எப்படியாக வெளியே வர முடியுன்ற ஒரு தீர்வை கொடுக்குற நான் பார்க்குறேன். கேளுங்களேன், நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். God bless you. Praise the Lord. யாத்திராவின் புஸ்தகம் 7 அதிகாரத்துல ஒரு முக்கியமான சம்பவத்தை குறித்து இந்த நாளை தியானிக்க போறோங்க. கர்த்தர் இதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட, ஒரு மிகப்பெரிய கனெக்ஷனை கொடுக்கறத நான் பார்க்கிறேங்க. அல்லேலூயா. கர்த்தர் இப்படியாக ஆரோனியும் மோசையும் அழைத்து, இப்படியாக பாரோன் முன்பதாக நீங்கள் போய் நிற்கும் போது பாரோன் நிச்சயமாக ஒரு அற்புத அடையாளத்தை அவன் கேட்பான். இப்படியாக உன் கையில் இருக்க கோலை நீங்கள் போடுங்க, அது சர்ப்பமாக மாறிடும் சொல்லி கர்த்தர் சொல்ல நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னங்க, மோசையும் ஆரோனும் இப்படியாக பாரோன் முன்னாடி போய் நிற்கும் போது அவங்க கைகளில் இருந்த கோலை கீழே போடுறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொன்னது போலவே, ஆண்டவர் காமிச்சது போலவே அந்த கோல் சர்ப்பமாக மாறுறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அந்த காட்சியை பாரோன் பார்த்த உடனே தன்னோட அரண்மனையில் வேலை பார்த்த சாஸ்திரியார்களை, சூனியக்காரர்களை அவன் அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அவங்க மந்திரவாத நிமித்தமாக அந்த மந்திரவாதிகளும் அவங்க கையில் இருக்கிற கோலை ஒவ்வொன்றாக போடுறத நம்ம பார்க்குறோம். அந்த கோலும் சர்ப்பமாக மாறினு நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் பாருங்க, ஒரு அதிசயமான காரியம் நடக்குது. ஆரோன் கையிலேருந்து போடப்பட்ட கோல் சர்ப்பமாக மாறுச்சு இல்லையா? அந்த சர்ப்பம் மீதியான அந்த மந்திரவாதிகள் நிமித்தமாக சர்ப்பமாக மாறுச்சு இல்லையா? அங்க கோல் அந்த சர்ப்பத்தை விழுங்குச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆரோன் இப்படியாக தன்னோட மந்திரவாதிகள் இதை செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னு கர்த்தர் ஏற்கனவே சொன்னது போலவே அவன் இதயம் கடினமாகி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யாம போறான்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான கேள்விங்க, கர்த்தர் இந்த காரியத்தை செய்த நிமித்தமாக, அந்த கோல் சர்ப்பமானது நிமித்தமாக கர்த்தர் என்ன சொல்ல வராருன்றதான் இந்த நாளை நம்ம தியானிக்க போறோம். அல்லேலூயா. இந்த காரியத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் ஒரு முக்கியமான குறிப்பை கர்த்தர் கொடுத்ததா நான் பார்க்கிறேங்க. எந்த சர்ப்பத்தை எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தினாருன்னா, ஏதன் தோட்டத்துல ஒரு சர்ப்பத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அந்த சர்ப்பம் பாருங்க, சர்ப்பமானது ஆண்டோட படைப்புல ரொம்ப தந்திரமானதுன்னு சொல்லி வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த தந்திரத்தை கொண்டு பிசாசானவன் ஏவால அந்த ஏதன் தோட்டத்துல ஏமாத்தினது எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. அல்லேலூயா. அந்த நேரத்துல பாருங்க, அந்த சர்ப்பம் ஏவால ஏமாத்தி மிகப்பெரிய கீழ்ப்படியாமை நிமித்தமாக கர்த்தர் அந்த மிகப்பெரிய முதல் கர்ஸான அந்த மரணம் மனுஷன் மேல வருவதாக நம்ம பார்க்கிறோம். நீ பாவம் பண்ணும் போது நிச்சயமா நீ மரிப்பாயின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் இல்லையா? அந்த பாவத்து நிமித்தமாக, அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக அந்த மிகப்பெரிய மரணம் மனுஷ ஜீவனுக்குள்ள கடந்து வந்ததை நான் பார்க்கிறேங்க. அந்த காரியத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்த நான் பார்க்கிறேங்க. அல்லேலூயா. முத அடையாளத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். ரெண்டாவது அடையாளத்தை பத்தி யோசிக்கும் போது கர்த்தர் இப்படியாக பாவத்து நிமித்தமாக மரணம் கடந்து வந்துருச்சு. இன்னொரு அடையாளம் சர்ப்பத்தை கொண்டு மரணத்தை சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்த நான் பார்க்கிறேங்க. அது எங்க தெரியுமா இருக்கு? என்னாகமோ 21 அதிகாரத்துல கர்த்தர் ஒரு சம்பவத்தை காமிக்கிறத நான் பார்க்கிறேங்க. அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆனால் வண்ணாந்திர வழியாக கடந்து போகும்போது திருப்பியுமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சூழ்நிலை நிமித்தமாக திருப்பியுமாக எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சரியா இல்லை, எங்களுக்கு தண்ணீர் சரியா இல்லை, இந்த உணவும் நீங்கள் கொடுத்துருக்க இந்த மண்ணாவும் அற்பமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியான ஒரு மிகப்பெரிய வார்த்தையை நம்ம சொல்றதை பார்க்குறோம். இது நிமித்தமாக கர்த்தர் மிகப்பெரிய கோபம் கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறார். அதுவும் சர்ப்பத்தை கொண்டுதான் ஒரு காரியத்தை செய்யறத நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் மிகவும் கோபம் கொண்டு இப்படியாக கொல்லி வாய் சர்ப்பம், அதாவது வெனமஸ் ஸ்னேக், விஷமுள்ள பாம்புகளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அனுப்புறதை நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அநேகர் கடிபட்டாங்க, அநேகரை அந்த சர்ப்பம் கொத்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கடிப்பட்டது நிமித்தமாக அநேகர் மறிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த காரணத்தினால திருப்பியுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி போய் மோசிக்கும்போதாக நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் நாங்கள் விரோதம் பேசிட்டோம், எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, ஆண்டவர்கிட்ட பரிந்து எங்களுக்காக பேசுங்க, இந்த சர்ப்பமானது எங்களை விட்டு விலகட்டும்னு சொல்லி அவங்க பேசுறது நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. மோசே ஆண்டவரிடத்தில் அதை போய் கேட்கும் போது இப்படியாக ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னிப்பு கேட்குறாங்க, ஆண்டவரே அவங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மோசே முறையிடும் போது கர்த்தர் இப்படியாக ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒரு வெங்கல சர்ப்பத்தை நீ செஞ்சு ஒரு கம்பத்தில் அதை தூக்கி வை. எப்போ அந்த வெங்கல சர்ப்பத்தை அவங்க பார்க்குறாங்களோ
அவங்க மறிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் சொல்ற நம்ம பார்க்கிறோம். யாரெல்லாம் அந்த கம்பத்தின் மேல இருந்த அந்த வெங்கல சர்ப்பத்தை பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் மறிக்கல, அவங்க பிழைச்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லே லூயா. இந்த மூணு சம்பவத்துல நான் பார்க்கிற குறிப்பு என்ன தெரியுமாங்க? ஹல்லே லூயா. எப்பொழுது கர்த்தருடைய கோலானது அது பாம்பா மாறிச்சோ, அசர்ப்பமா மாறிச்சோ, மீதியான அந்த மந்திரவாதிகளோட கோள்களை அசர்ப்பமா மாறினத அது விழுந்து சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அதுல கர்த்தர் கொடுக்குற ஒரு அழகான விளக்கம் தெரியுமா? கர்த்தரோட வல்லமைங்க, கர்த்தரோட மகிமைங்க, கர்த்தருடைய மகிமைக்கு முன்பதாக பிசாசின் கிரியைகள், மந்திரவாதங்கள் நிக்க முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக வெளிப்படுத்த நான் பார்க்கிறேங்க. அவன் எவ்வளவு தந்திரமா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிய சத்ருவானவன் சாத்தானவன் நம்மளுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் சரி, அது எந்த காரணத்துக்கு கர்த்தருடைய மகிமைக்கு முன்பதாக நிக்க முடியாதுன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்கறத நான் பார்க்கிறேங்க. அந்த வெங்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டதை ஜனங்கள் பார்த்தாங்க இல்லையா? அவங்க செய்த பாவத்திலிருந்து அந்த விஷ பாம்பு கடித்தது நிமித்தமாக அவங்க மறிக்காத படிக்கு வெங்கல சர்ப்பத்தை பார்த்த நிமித்தமாக அவங்க காக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? எதுமா குறிக்குது? ஹல்லே லூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பாவமானாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நம்ம சாபத்தை சுமந்தான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அந்த சிலுவையில கர்த்தர் உயர்த்தப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஆதியும் அந்தமுமான தேவாய தேவன் நம்மளுக்காக இந்த மனுஷ ஜீவனுக்காக உயிரை கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஹல்லே லூயா. ஒரு வெங்கல சர்ப்பத்தை பார்க்கும் போதே அந்த விஷம் நீங்குமானால் கர்த்தருடைய தேவாய தேவன் ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரித்தது நிமித்தமாக, நமக்காக உயர்த்தப்பட்டது நிமித்தமாக, அந்த கம்பத்துல சிலுவைன்ற கம்பத்துல உயர்த்தப்பட்டதுனால கர்த்தர் நம்ம நோக்கி பார்க்கும் போது நம்ம மரணத்திலிருந்து தப்பிப்போம், மரணத்திலிருந்து தப்புவோம் சொல்லி கர்த்தர் இதுல அழகான ஒரு விளக்கத்தை, மிக முக்கியமான விளக்கத்தை கர்த்தர் கொடுக்கறத நான் பார்க்கிறேங்க. நீங்க கர்த்தரிடத்துல நீங்க மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவரேனே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த ஜீவனை நீங்க தான் கொடுத்தீங்க ஆண்டவரே, அந்த ஜீவனை நான் பாவமான காரியங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக நான் செயல்பட்டேன் ஆண்டவரே, என்னை தயவாக மன்னிச்சிருங்க, இந்த கொடிய பாவத்தின் உணர்வை என்கிட்ட எடுத்து போடுங்க ஆண்டவரே, நான் மறிக்க கூடாது ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு கடந்து வரணும்னு சொல்லி நீங்க கேட்கும் போது நிச்சயமாக கர்த்தர் அதை கேட்பாருங்க. இவ்வளவு அசுத்தமான காரியங்கள் நான் செஞ்சுட்டேன், எனக்கு வாழ்க்கையில மீட்பே இல்லை நினைச்ச ஆண்டவரே, ஆனா அந்த செய்தி மூலயமாக என்கிட்ட பேசுனதுக்காக நன்றின்னு சொல்லி கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரின் அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆமாப்பா, நாங்கள் எல்லாம் பாவம் செய்தவங்கள்ப்பா, ஆனா என் தேவநாயக கர்த்தரை எப்பொழுது உண்மை அறிந்து கொண்டோமோ, எப்பொழுது உங்களை பிடித்து கொண்டோமோ, எங்க வாழ்க்கை பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் முழுமையாக மறித்து கிறிஸ்து இயேசுக்குள்ள புதிய சிருஷ்டியாக நாங்கள் மாற்றப்பட்டோம் சுவாமி. எங்க வாழ்க்கை பரலோகத்துக்கு ஏதுவான வாழ்க்கையாக நீங்க மாற்றிவிட்டதுக்காக கோடானு கோடி ஸ்தோத்திரமாப்பா. இந்த நாளில் அந்த பிசாசின் தந்திரங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்து அதுவே ஒரு நித்திய நித்தியமான ஒரு விடுதலையை எங்கள் வாழ்க்கை நீங்கள் பேசிவிட்டதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி. பரலோகத்தில் உங்களோட வாழ்வதற்கு, நித்திய நித்தியமாக வாழ்வதற்கு எங்களை அன்றவே அழைச்சிருக்கீங்க, எங்களை மன்னிச்சிருக்கீங்கன்றத நாங்கள் இந்த நாளில் புரிஞ்சுக்கிட்டோம் சுவாமி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். லட்சகிரி மீப்பிரமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லே லூயா. சந்தோஷமா இருங்க, கவலையே படாதீங்க, பரலோகம் நம்மளுக்கு தாங்க சொந்தம். காட் பிளெஸ் யூ. ஜீசஸ் பிளெஸ் யூ.